வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கிய தகவல். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பிறகு நோக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி பொங்கல் கொண்டாட தேவையான பச்சரிசி, பனை வெல்லம் போன்ற பொருட்கள் வழங்க இருப்பது, மேலும் 20 வகையான மளிகை பொருட்களும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு வழங்க இருப்பதாகவும் அதற்கான அரசாணையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் கரும்பு வழங்குவதற்கும் அரசாணை வெளியிட்டுள்ளது. இதற்காக 1088 கோடி ரூபாய் மளிகை பொருட்களுக்கும் 71 கோடி ரூபாய் கரும்புக்கும் தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களின் தரம் சரியான முறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மளிகை பொருட்கள் தரம் குறித்து ஆராயவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பரிசு எதுவுமே தமிழக அரசு இதுவரைக்கும் அறிவிக்கலை. கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 2000 ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இலவச வேட்டி சலுகைகள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இப்போ வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைக்கு தமிழக அரசு எந்த ஒரு ரொக்கத்தொகையுமே அறிவிக்கலை. ஆனால் 2500 ரூபாய் கொடுக்க இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரியல. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தமிழக அரசு இதுவரைக்கும் வெளியிடலை. அதற்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறித்து அதாவது ரொக்கத்தொகை வழங்குவது குறித்து தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமைச்சரகத்தில் அதற்குண்டான அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை பண்ணதாகவும் ஒரு தகவல் வந்து வழங்குறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியல. ஆனால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ரொக்கத்தொகை கொடுக்க இருக்கிறாங்க. ஆனால் அதற்கான தொகை எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத தமிழக அரசு இதுவரை முடிவு செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. அப்புறம் தமிழகத்தில் கடந்த ஒரு மாதங்களாக மழை, சரியான மழை பெய்ந்து கனமழை பெஞ்சி தமிழக மக்கள் பல்வேறு தரப்பு மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. ஸோ மழை நிவாரணமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தமிழக அரசு வலியுறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மழை நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. ஸோ தமிழகத்திலையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைத்து தரப்பு எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து தரப்பு கட்சித் தலைவர்கள் அனைவருக்குமே அது தமிழக அரசை வலியுறுத்தியிருக்காங்க. மக்களின் கோரிக்கையாக கூட அது இருக்குது. இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும். அதற்கு மத்திய அரசிடமிருந்து நிதி, அதாவது மழை நிவாரணத்திற்கு தேவையான நிதி மத்திய அரசு ரிலீஸ் பண்ண உடனே அதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.